ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூசியஸ். இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய மில்க் கேக் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதும், வீட்டிலையே ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் மில்க் கேக்கை நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க, அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்வதற்காக ஸ்டோவ் மேல அடிகனமான நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் செய்வதற்கு அடிகனமான நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிகனமான பாத்திரம் அல்லது குக்கர் பயன்படுத்தலாம். கட்டாயம் அடிகனமான பாத்திரம் பயன்படுத்தலாம். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்வீட் ரெடி ஆகும். நல்ல திக்கான ஒரு லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். திக்கான பால் ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாலை மிக்ஸ் பண்ணிட்டு வரும். ஆடைகள் எதுவும் விழக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கி நுரைச்சிக்கிட்டு வரும். அந்த நேரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் புளிக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. கொஞ்சம் கூட புளிப்புத்தன்மையே இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகருக்கு பதிலாக பெரிய லெமனை வந்து பிழிஞ்சிட்டு அதனுடைய சாரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போ நம்ம வீட்டில் பன்னீர் ரெடி பண்ணுறப்ப இந்த பால் திரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அதேமாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகும். இதில் உள்ள தண்ணி முழுவதும் குறையிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அது பன்னீர் மாதிரி ஆகிடும். அந்த ஸ்வீட் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ தண்ணி வந்து பாதி வத்தின பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது மாதிரி குளிக்கரண்டி எடுத்துகிட்டு நம்ம வினிகர் ஆட் பண்ண பிறகு அந்த பால் தெரிஞ்சு பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். அந்த பீசஸ் வந்து குட்டி குட்டியாக மாறுறதுக்காக இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டான அந்த ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆகும். தண்ணி இப்போ முக்கால்வாசி குறைஞ்ச பிறகு காமிக்கிறேன். ஒரு லிட்டர் பாலுக்கு நான் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சுகர் விரும்பாதவங்க நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் பயன்படுத்தலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். தண்ணி ஒரு 80% கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து ஒரு வாசனைக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். தண்ணி முழுவதும் சுத்தமாக கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு வரணும். தண்ணி முழுவதும் நல்லா வத்தின பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றிக்கிட்டு செஞ்சுட்டு வரணும். இப்போ உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ட்ராப் ட்ராப்பாக தெரியுது. அந்த தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இது மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும். இது நம்ம அப்படியே பால்கோவாவாக கூட கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி மில்க் கேக்காக நம்ம ரெடி பண்ண போகிறேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போடுறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு விழும். இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா சமன்படுத்திக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதாவது ஒரு ட்ராப் தண்ணின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த கேக் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கடையில் வாங்க மாதிரியே பீசஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா சமன்படுத்திக்கலாம். நல்லா 1 மணி நேரம் ஆறவிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்டான கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரியே கொஞ்சம் கூட மாறாமல் மில்க் கேக் வந்து நம்மளுக்கு வீட்டில் ரெடி ஆகிடும். ஓரப்பகுதியை ஸ்லைட்டாக நீவி விட்ட பிறகு அப்படியே ஒரு பிளேட்டில் உங்கள்கிட்ட தலைகளை கவுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே டக்குன்னு விழும். தண்ணி இருந்ததுன்னா விழாத அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கேக்கும் வராது. அதனால் ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாத மாதிரி நல்லா தண்ணி வத்தின பிறகு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். நான் இப்போ பீசஸை நான் ரெடி பண்ணுறேன். அழகுக்காக பிஸ்ஸா பருப்பாக வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி 50 ரூபா வீட்டில் செலவு பண்ணேன். எனக்கு 400 ரூபா மதிப்புள்ள மில்க் கேக் வீட்டில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.